एक्सरसाइज 3.13 क्वेश्चन नंबर 3 इज द रूट्स ऑफ ए माइनस बी एक्स स्क्वायर प्लस बी माइनस सी इंटू एक्स प्लस सी माइनस ए दट इज ईक्वल टू जीरो आर रियल अंड ईक्वल और ईक्वेशंस रियल अंड ईक्वल दट मीन्स रियल अंड ईक्वल अब नमक डेल्टा ईक्वल टू बी स्क्वायर माइनस फोर एसी दट इज ईक्वल टू जीरो ओके Next one, then prove that B, A, C are in the arithmetic progression. அதாவது arithmetic progression அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இப்ப ஏ பி சி அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா இந்த டூ வேல்யூ ஆட் பண்ணி டூவால டிவைட் பண்ணிங்க அப்படின்னா சென்டர் டைம் பி கிடைக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் டூ அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் டூவா இருக்கும். ஓகே இது எப்படி எழுதலாம்னா பியோட வேல்யூ எப்படி இருக்குன்னா ஏவையும் சியையும் ஆட் பண்ணி டூவால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரஷன் கிடைக்கும். ஓகே இங்க நமக்கு என்ன க்வெஸ்சன் ஆர்டர் இருக்கு பாருங்க பி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் டேம் என்னவா இருக்கு ஏவா இருக்கு தேர்ட் டேம் என்னவா இருக்கு சியா இருக்கு ஆர் இன் ஏபின்னு கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் டைமையும் லாஸ்ட் டைமையும் ஆட் பண்ணி டூவால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஏ கிடைக்கும். ஓகே அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க அப்ப ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேம் பி பிளஸ் லாஸ்ட் டைம் என்ன இருக்கு சி டிவைட் பை டூ. ஓகே அப்போ டூ ஆப்போசிட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா டூ ஏ தட் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் சி. இந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன பண்ணணும் வெரிஃபை பண்ணணும். ஓகே இப்போ கிவன் க்வெஸ்சன் நம்ம எடுத்துக்கலாம். சொல்யூஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ மைனஸ் பி இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் சி இன்டு எக்ஸ் பிளஸ் சி மைனஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கு பாருங்க ஏ மைனஸ் பியா இருக்கு பியோட வேல்யூ என்னவா இருக்கு பாருங்க பி மைனஸ் சியா இருக்கு சியோட வேல்யூ என்னவா இருக்கு பாருங்க சி மைனஸ் ஏவா இருக்கு. ஓகே நமக்கு கிவன் என்ன சொல்லியிருக்காங்க ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகே ஸோ இட் இஸ் ரியல் அண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க பியோட வேல்யூ என்னவா இருக்கு பி மைனஸ் சி தட் இஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டு ஏவோட வேல்யூ என்னவா இருக்கு ஏ மைனஸ் பி இன்டு சியோட வேல்யூ என்னவா இருக்கு சி மைனஸ் ஏ. ஓகே இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ஃபோர் திஸ் டூ டைம்ஸ் என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஏ இன்டு சி ஏசி நெக்ஸ்ட் ஒன் ஏ இன்டு மைனஸ் ஏ அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் பி இன்டு சி அப்போ மைனஸ் பிசி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்போ பிளஸ் பிஏவாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இப்போ இந்த மைனஸ் ஃபோரையும் உள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் டூ பிசி பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஃபோரை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ஃபோர் ஏசி நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஃபோர் பிசி நெக்ஸ்ட் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஃபோர் ஏபி. ஓகே அதாவது பிஏவை ஏபின்னு எழுதியிருக்கேன். இப்போ வேல்யூ ஆட் பண்ண முடியுதானு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்க ஏ ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகே இப்போ ஃபோர் ஏ ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஒன் என்னவா இருக்கும் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அடுத்தது ஏபி எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் ஃபோர் ஏபி நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் பிளஸ் ஃபோர் பிசி மைனஸ் டூ பிசி நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ஃபோர் ஏசி எழுதிக்கலாம். அதாவது ஆர்டர் எழுதியிருக்கும். இப்போ இந்த டூ டைம் நமக்கு எப்படி இருக்குது சேமாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே அப்போ ஃபோர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏபி ப்ளஸ் என்னவா இருக்கும் இதை வந்து என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டூ பிசி மைனஸ் திஸ் ஒன் என்னவா இருக்கும் ஃபோர் ஏசியாக இருக்கும். ஓகே இதை நான் என்ன பண்ண போகிறேன் எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ சிஏ அப்படின்னு எழுதினீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் எழுத முடியும். ஓகே இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள் 4a the whole square, 2a the whole square எழுதிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் நமக்கு இந்த இடத்துல ஃபார்முலா எல்லாமே என்னவா இருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கு. ஓகே அப்போ நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னா பிக்கு வந்து பி இருக்கும் டூக்கு என்ன எழுதலாம் டூ இருக்கும் அப்போ ஏவோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னா மைனஸ் டூ ஏவாக இருந்திருக்கும். ஓகே
Next one here plus 2bc இங்கே என்ன பண்ணும் a வுக்கு minus 2a நிடுத்துக்கலாம் plus next one about 2 a வுக்கு என்ன பண்ணிக்கலாம் minus 2a நிடுத்துக்கலாம் next one c okay இப்போ நமக்கு இது எப்படி இருக்கு this formatல இருக்கு அப்போ என்னவா இருக்கும் a ஓட வேல்யூ minus 2a அப்ப here also minus ஆ இருந்திருக்கும் அப்ப a ஓட வேல்யூ minus 2a b ஓட வேல்யூ வந்து b னு எடுத்துறோம் c ஓட வேல்யூ c னு எடுத்துறோம் okay அப்ப இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க this one a plus b plus c the whole squared அப்ப minus 2a plus b plus c the whole squared ஆ இருக்கும் okay இப்போ this side நாம் என்ன எடுத்துருக்கும் delta ஓட value equal to 0 அப்போ this whole values all are that is equal to 0 வாந்திருக்கும் okay we compare this one each and every value that is equal to 0 அப்போ square opposite எடுத்துருந்தீங்க அப்படினா 0 square அப்போ நமக்கு எப்படி இருக்கும் minus 2a plus b plus c that is equal to 0 okay இப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம் பாருங்க இந்த minus 2a opposite எடுத்துருந்தலாம் அப்போ b plus c that is equal to 2a இருக்கும் அப்போ இந்த 2 opposite division எடுத்துருந்தலாம் okay அப்போ எப்படி இருக்கு பாருங்க that is b plus c divided by 2 that is equal to a அப்போ final a ஓட வேல்யூ இருக்குனா b plus c divided by 2 வா இருக்கும் நமக்கு இது எப்படி ஆர்டர்ல இருக்கு பாருங்க arithmetic progression அப்படிங்கிறது first termயும் last termயும் add பண்ணிட்டு 2 ஆல divide பண்ணீங்க அப்படினா center term கிடைக்கும் okay அப்போ therefore hence நமக்கு b, a, c are in arithmetic progression இருக்கும் okay so நம்ம final ஆ prove பண்ணிட்டோம் okay